பொறியாளர்களுக்காக. ஆகவே அன்றைக்கே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் முன்பாக நினைக்கிறேன், 43-45 ஆண்டுகள், அப்போவே அந்த ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுக்கு ஒரு கைடாக வழிகாட்டுபவராக இருந்த ஒரு வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய திரு மாலன் அவர்கள். பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். அன்று எப்படி இருந்தது பத்திரிகை உலகம், பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டினார்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு. ஆனால் இன்னைக்கு எந்த நிலைக்கு போயிருக்கோம் நம்ம, திராவிடனுக்கு. ஏனென்றால் பத்திரிகையாளர்களுடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு அது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும். திரு வீர் சவர்க 98-99 வீர் சவர்க்கருக்கு இங்கே அதில் காலாகிரகத்தில் அவருக்கு சிலை வைத்த காலம். அப்போது திரு வைகோ அவர்கள், அவர் பிரிட்டிஷ்காரருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் அப்படின்றலாம் அப்படியே அவரோட இஷ்டத்துக்கு அவர் அறிக்கை கொடுத்திருந்தார். நான் வைகோ அவர்களுக்கு ஒரு திறந்த மடல் என்று ஒரு வைகோ அவர்களுக்கு கடிதம் எழுதி அது எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் அதை பிரசுரிக்கிற துணிச்சல் இருந்தது ரெண்டே பேருக்கு தான், ஒன்று தினமலர், இன்னொன்று துக்ளக். என்றால் நான் அதில் கேட்டேன், நீங்கள் எப்போ பிரிட்டிஷுக்கு எதிரானீங்க? ஏனென்றால் 1944 சேலத்திலே நடந்த திராவிடர் கழக முதல் மாநாட்டிலே திரு ஈவேரா அவர்கள் தலைமை ஏற்க திரு சி என் அண்ணாதுரை முன்மொழிந்த தீர்மானம், வெர்பாட்டிம் அந்த தீர்மான வார்த்தையே நான் சொல்கிறேங்க, வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும். இது திராவிடக் கழகம் அதனுடைய முதல் மாநாட்டிலே சேலத்திலே போட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தை இந்து பத்திரிகை பிரசுரித்த காரணத்தால் அன்னைக்கு இந்து பத்திரிகையவே அடித்து நொறுக்கினார்கள் திராவிடக் கழகத்தினர். இது நடந்தது. நான் சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரியான பாரம்பரியத்தில் வந்தவர், ஒன்று நீங்கள் சவர்க்கரை விமர்சிக்க வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் யூ ஹவ் டு டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஈவேரா அண்ட் அண்ணாதுரை. வில் யூ டூ இட்? அப்போ திரு சோ அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இதில் ஒரு சின்ன மாற்றம் மாத்திரம் நான் செஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அது உங்கள் அனுமதி இருந்தால் அதை நான் சேர்த்து பிரசுரிக்கிறேன்னு. சரி என்றேன்னு அது பிரசுரிக்கப்பட்டது. அவர் ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தார். ஆனால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய வருத்தம் உண்டு, அரசியலுக்கு வந்த பிறகு படிப்பதற்கு எழுதுவதற்கு நேரம் இருக்க மாட்டேன், அதனால் அதை செய்ய முடியலை. அது அப்புறம் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணார் மணியஞ்சி இல்லை பிங்க திராவிட மாயி மணியன் அவர்கள். ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த மாதிரி இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கு, அதுவும் இப்போ என் வயதுக்கு மேல் இருப்பவர்கள் ஓரளவுக்காவது பாஸ்ட் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அன்றைக்கி நாம் படித்த புத்தகத்தில் தேவாரம் திருவாசகங்கள் இருந்தது, திருக்குறள் இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரியாக இல்லை. இன்றைக்கி நம்மை பற்றி நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அது பாடப்புத்தகத்துலேயும் சரி ஊடகங்கள்லேயும் சரி. அந்த மாதிரியாக இன்றைக்கி ஒரு தவறான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள், ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நம் குழந்தைகளுக்கு மனதிலே திணிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் நம்ம குழந்தைய கேளுங்க, பாபருக்கு பையன் யார்? ஹுமாயூன். குமாயனுக்கு பையன் யார்? அக்பர். அவுரங்கசீப் வர வரிசையாக சொல்லுவான்,
மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு அப்பா யாரா? நான் இங்க யாரையும் எம்பாரஸ் பண்ண விரும்பல. தெரியாது, ஏனென்றால் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். தெரியாது என்பது மாத்திரமல்ல, இது தெரியக்கூடாது. இது நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலைனா படித்து கொண்டு இருக்கிறேன், தி காஸ் ஆஃப் மைண்டு. ஏன்னா திரு மாலன் அவர்கள் ஹஸ் ஜஸ்டிஃபைடு இஸ் ரோல் இன்னைக்கு.